வணக்கம். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டிங்க்கு வந்து நான் போயிருந்தது தான். வந்து சும்மா குட்டி குட்டி கிளிம்ஸ் மட்டும் நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மென்னாடி நாள் மெஹந்தி நைட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, மருதாணி தொற்றான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்ருக்கோம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்காகவே அதுக்குள்ளே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது, போடுறது, அதுக்குள்ளான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது இப்படியே இருந்தது. ஸோ அஃபிஃபாக்குள்ள திங்ஸ்லாம் முன்னாடி நாள் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அவளுக்கு இந்த ரெட் கலர் லெஹெங்கா தான் நான் போட போகிறேன். அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா சோக்கர்ஸ் செட்டாக இருக்கட்டும், மற்ற ஜுவல்ஸ் எல்லாமே நான் ரெடியாக வச்சுருக்கேன். லாஸ்ட் மினிட்ல தேட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெஹெங்கா வந்து வெல்வெட் லெஹெங்கா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது மெஹந்தி நைட்டுக்கும் முன்னாடி நாள் வந்து சரி மருதாணி நம்ம விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லெஃப்ட் சைடு மட்டும் என்னால் விட முடியும், ரைட் சைடு என்னால் விட்டுக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என் சிஸ்டர் வந்து மெஹந்தி போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி போட்டுட்ருக்கேன். மெஹந்தி போட்டுட்டு படுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. செம்ம டைம் ஆயிடுச்சு. லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 12 o'clock கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ரெண்டு கையிலையும், ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அப்போ போட்டு விட்டேன், இன்னொரு கையில் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ படம் தூங்கி எழுந்திட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அஃபிஃபா வந்து நான் ஒரு 3 மணிக்கெலாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ஒரு 5:30 வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃபிஃபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிரே ட்ரெஸ் தான் போட போகிறேன். ஸோ அதனால் வந்து அவளை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஸான் அஃபிஃபாவை ரெடி பண்ணிட்டால் தான் என்னால் வந்து ரெடி ஆக முடியும். நான் ரெடி ஆகிற வரைக்கும் இவங்களுக்கு பொறுமை கிடையாது. நீ மட்டும் ரெடி ஆகுறியே, சீக்கிரமாக நான் ரெடி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் அவங்க ரெடி பண்ணிவிடுவேன். இல்லைனாக்கா நம்மளாலேயும் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு உட்காந்து மற்றவங்க ரெடி பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவங்கள முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிச்சு வச்சுட்டு ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டா போதும். ஸோ அஃபிஃபா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இஸானும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலையே கிடையாது, ஒரு பேண்ட்டு சட்டையை மாட்டினா அவர் ரெடி ஆகிடுவார். ஸோ அவரும் ரெடி, அஃபிஃபாவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. அஃபிஃபா ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. நான் வந்து 5 மணிக்காச்சும் கிளம்பலான்னு பார்த்தேன், பட் 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு நான் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரெடி பண்ணிவிட்டு உட்கார சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எனக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டைம் வந்து எப்படி தான் வேகமாக போகுதே தெரில. ஸோ செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ் வந்து இந்த ரெட் கலர் பிரைடல் லெஹெங்கா நான் போட போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான செம்மையாக இந்த கலர் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அஸ்மா கலெக்ஷன்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிரைடல் லெஹெங்கா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி விலை. நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து பிரைடலுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் நார்மலாகவும் யூஸ் பண்ணுற அளவுக்கான ரேஞ்சில் தான் இருக்குது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சூப்பரான, இவ்வளோ கிராண்டான லுக் எடுக்கிற லெஹெங்கா வந்து இவ்வளோ கம்மி ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரேட்டுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ அஸ்மா கலெக்ஷன் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அவங்கள பற்றி லிங்க் கொடுத்துருக்கேன், டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய கலர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து நிறைய லெஹெங்காஸ் மட்டும் இல்லாமல் அபாயாஸ் இருக்குது, அண்டு வந்து அபாயாஸ் ஹிஜாப்ஸ் இருக்குது. இப்போ ஈதுக்கு வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இவங்கக்கிட்ட இருக்குது. ஃபுல் சுடிதார் இருக்கும், ஒர்க் சுடிதார், அந்த மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸும், கேர்ள்ஸ்க்கு மட்டும் கிடையாது கிட்ஸுக்கு உள்ள திங்ஸும் எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், உங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அண்ட் இன்ஸ்டாகிராமில் உள்ள லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய கலர்ஸ் இருக்கா இதில் அப்படின்னு கேட்டாலும் நிறைய கலர்ஸும் இருக்குது, ரேஞ்சும் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அஸ்மா கலெக்ஷனை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அவங்ககிட்ட இருக்க கலெக்ஷன்ஸும் நான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டுட்டு தான் இருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 hours எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். எப்படியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5:30 நினச்சோம், 6 மணி நினச்சோம், கடைசியில் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டேடி ஃபஸ்ட்டு எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பி நான், அம்மா, ஃபைசான் எல்லோரும் வந்து என்ன சொல்கிறது மெஹந்தி நைட்டுக்கு கிளம்பியாச்சு.
ஃபைவ் ஓ கிளாக் போகணும், 5:30 போகணும், 6:00 சொல்லிட்டு டைம் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து டக்குன்னு ஒரு இடத்துக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமுக்கு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு. அதுவும் கையில் பசங்க இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபீஃபோட செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் ஸ்பேஸியே வைக்கல, பட் எல்லோரும் ஒரே கிரேவாகவே நின்னாலும் அதே மாதிரி சோக்கர் அதே மாதிரி ட்ரெஸ்ஸாக அமைஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அதுமாரி எங்கள் சைடும் பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், எங்கள் அம்மாவும் ரெட் ஷீட் கொடுத்துருக்காங்க, அண்ட் அங்கே இருக்கிற எங்கள் செட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரெட்டு தான். ஸோ நாங்கள் யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பொண்ணுக்கெல்லாம் சீனி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா, இடியாப்பம், அப்புறம் வந்து சிக்கன் குருமா, அப்புறம் பாச்சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமி வீட்டில் தான் அன்றைக்கி நைட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன்னா திரும்ப காரைக்காலுக்கு வந்துட்டு திரும்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் நிக்காஹுக்கு வரது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா காஃபிலாம் குடிச்சிட்டு மார்னிங்குள்ளதை கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வேறு ஊருக்கு போகிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை சீக்கிரமாக எழுந்துச்சு அன்றைக்கி மாமி வீட்டில் அதனால தான் ஸ்டே பண்ணோம். மார்னிங் சீக்கிரமாக கிளம்பி வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபி ஃபைஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நானும் பார்த்திங்கன்னா சாரி தான் அன்றைக்கி உடுத்திருந்தேன். ஸோ சாரீ உடுத்திட்டு இந்த வெறுத்துப்பட்டி தான் போட்டிருந்தேன். இது வந்து அரைத்துப்பட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இது எப்படி போடுறது, இது ஏன் நீங்கள் போடுறீங்க, எதுக்கு நீங்கள் ஒயிட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அது நல்லா இது இல்லை அப்படி இப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு. ப்ளஸ் நிறைய பேர் வந்து நல்லாயிருக்கு, எங்கள் ஊர் சைடில் நாங்களும் இந்த அரைத்துப்பட்டி போடுவோம், நல்லாயிருக்கும், ட்ரெடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு என்னமோ தெரியல, ரீசெண்டாக இதில் வந்து ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்குது, ஒரு மேரேஜ் போகணுன்னாக்க இது போட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் ஊர் சைடில் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க தான் இன்னுமே. இது வந்து அவுடேட்டட் ஃபேஷன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது, நம்ம கொண்டு வரதா ஃபேஷனோ ட்ரெண்டிங்கோ. என்ன கேட்டால் வந்து ஒரு நாலு விஷயத்தை வந்து நாலு பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஃபேஷனாக மாறிடும், அதனால அது ட்ரெண்டிங்காக மாறிடும். ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் இருக்கிற ட்ரெண்டிங் தான் இப்போ ரீசன் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி இதை போடணும், இதை பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து போட்டாச்சு. இது எப்படி போடணும்னு கேட்குறீங்க, எனக்குமே கொஞ்சம் வந்து தெரியாது. இப்போ தான் வந்து ஒரு 2-3 தடவை போட போட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து அந்த வரத்துப்பட்டி தான் போட்டுட்டு கிளம்புறோம். எனக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும், ஃபுல் புர்கா போட்டு போனால் ரொம்ப கசகசன்னு இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணது. ஸோ அஃபிஃபைஸான் ரெடி பண்ணியாச்சு, எங்கள் அம்மா எல்லோரும் ரெடி, அண்ட் நாங்கள் இருந்த மாமி வீட்லேயும் எல்லோரும் ரெடி. ஸோ இப்போ கிளம்பி போக வேண்டியது தான். நேற்றும் பார்த்தீங்கன்னா லெஹங்காக்கு நான் இதுதான் போட்டிருந்தேன். எனக்கு வந்து லெஹங்கா ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே என்னால் அபாயா ஃபுல்லாக போட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுவாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம அப்படியே ரோல் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை போட்டிருந்தேன். ப்ளஸ் வந்து சாரீ போடும்போது தான் இதை போட முடியும், மற்ற எந்த ட்ரெஸ் போடும்போதும் இதை போட்டுக்க முடியாது. ஸோ நாங்கள் ரெடி ஆகியாச்சு, வேனும் வந்துச்சு. ஸோ வேனில் ஏறி நாங்கள் போக போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அஃபீஃபா வந்து அன்றைக்கி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையோ, அந்த ரெட் பிரைடல் லெஹங்கா தான் அவள் போட்டிருக்கா. ஸோ ரொம்ப கிராண்டாக ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. அது மாதிரி இந்த ஹிப் செயினை பற்றி நிறைய பேர் கேட்டிங்க, அந்த ஹிப் செயின் எங்கே வாங்கினீங்கன்னு இன்ஸ்டாகிராமில் நிறையா இருந்துச்சு. எனக்கு நான் ஃபோட்டோ போட்டிருந்தேன். ஸோ அதை அது வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கினேன். மீஷோவில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், ஹிப் செயின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நல்லா தான் இருக்குது, நல்லா ஒர்த்தாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாகவும் இருக்குது. ஸோ கிளம்பியாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலிங் 2 hours கிட்டே ஆகும், நாங்கள் இருக்கிற ஊர்லேருந்து நாங்கள் வந்து போகிற நிக்காக நடக்கிற ஊருக்கு போகிறதுக்கு 2 hours கிட்டே ஆகும். ஸோ எல்லாம் வந்து நாங்கள் வேனில் செட்டில் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குது, வந்ததுக்கப்புறம் வந்து வேனை எடுத்துட வேண்டியது தான். நான் வந்து அன்றைக்கி போனதை வந்து நான் இன்ஸ்டாகிராமெலாம் போட்டிருந்தேன். ஸோ நிறையா பேர் வந்து எங்கே போகிறீங்க, எங்கள் ஊருக்கு தான் நீங்கள் வரீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் போன இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் மீட் பண்ணேன், நம்ம ரிலேஷனை தவிர்த்து சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா பேர்கிட்ட நான் பேசினேன், வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, அலம்துல்லாம். ஸோ வந்து நாங்கள் வேனில் ஏறி ரெடி ஆகிட்டு வேனில் உட்கார பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து சம்மர் டைமுங்கிறதுனால பார்த்திங்கன்னா ட்ராவலிங்கே வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து வேன் மூவ் ஆனால் கூட நம்மளுக்கு நல்லா காற்று வரும், நல்லாயிருக்கும். ஸோ எப்படா மூவ் ஆகும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓரளவுக்கு வந்து எல்லோரும் செட்டில் ஆயாச்சு, நாங்களும் வந்து
வேனில் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து 2 hours ட்ராவலிங், பட் வந்து அந்த அளவுக்கு வந்து அலிப்பு தெரியல. அப்படி ஃபேமிலியாக வந்து அந்த வேனில் இருந்து அரட்டடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஸோ அப்படி போனதுனால பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி லாஸ்ட் சீட்டில் விட்டாச்சு. அவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க, நல்லா கத்தி கத்தி பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் வந்து இப்போ வந்துடும் இப்போ வந்துடும் யோசிச்சு பார்க்க பார்க்க டைம் டிலே ஆகிட்டே போச்சு. சரியான வெயில் சமயத்தில் போயிட்டுருக்கோம். மதியானம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30-12 கிட்ட நினைக்கிறேன், அதுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து தாகமாக இருக்குது, அதனால் வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கரும்பு ஜூஸ் குடித்தாவுது. ஸோ இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த ஜூஸ். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நான் சொல்லாமல் இந்த 12 மணி வெயிலுக்குலாம் எந்த நிலமையில இருப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அண்டு வந்து ட்ராவலிங் அதுவும் உச்சி வெயிலில் இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக போயிட்டு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இசான் பார்த்தீங்கன்னா இசான் அஃபீஃபா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இசான் வந்து வாமிட்டே வந்து வேனில் எடுக்கிற மாதிரி ரொம்பவே டல் ஆகிட்டார். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லன்ச் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வச்சுருந்தாங்க, மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் ஃப்ரை இருந்தது, வெங்காயம் பச்சடி, அப்புறம் வந்து பேரிச்சப்பழம் பச்சடி, அப்புறம் கஞ்சி, அதுக்கு வந்து ஒரு பீட்ரூட் பச்சடி வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நிக்காகலாம் முடிஞ்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து எங்கள் ஊருக்கு வரத்துக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ தான் வந்து சொன்ன மாதிரி கிளிம்ஸ் மாதிரி, நாங்கள் போனது நாங்கள் வந்தது மட்டும் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு, அதை மட்டும் தான் என்னால் கவர் பண்ணுவேன். ஸோ போயாச்சு வந்தாச்சு. ஸோ மாமி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வேறு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து காரைக்கால் போயிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக் இதோட முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லதாக வரும். So thanks for watching my channel Aysha's Gallery.